2007 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசத்துல பெங்களூருக்கு அவுட்டர்ல அதாவது ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்லாத கோயில்கள்ல பல பெண்கள் மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. கொலையாளி யாருன்னு போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இறந்து கிடந்த எல்லாரோட பாடியில இருந்தும் தங்க நகைகள் மிஸ் ஆனதை போலீஸ் நோட் பண்றாங்க. சோ இந்த கொலைங்க எல்லாமே தங்க நகைக்காக நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 2007 டிசம்பர் 31 அன்னைக்கு போலீஸ் கொலையாளி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ற அந்த செகண்ட் வரைக்கும் கொலையாளி ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க தான் சயனைட் மல்லிகா. சயனைட் மல்லிகா எப்படி ஒரு சீரியல் கில்லர் ஆனாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சயனைட் மல்லிகாவோட நெஜ பேரு கேடி கெம்பம்மா. இவங்க பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற கங்கலிபுரா அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். கெம்பம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் இவங்க ஃபேமிலி இவங்கள ஒரு டெய்லருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்த அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவங்க கணவரால் கொடுக்க முடியல. அதனால கெம்பம்மா அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சிட் ஃபண்டும் அவங்க நினைச்ச அளவுக்கு போகல. அதுல பெரிய லாஸ் கூட ஆயிருது. ஸோ இதனால கெம்பம்மாவோட ஹஸ்பண்ட் அவங்கள வீட்டை விட்டே துரத்திடுறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்த கெம்பம்மா அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு நாள், நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, ஸோ இதுக்கு திருட்டு தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வீட்லயே சின்ன சின்னதா திருட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்களால அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சேர்க்க முடியாத ஒரே காரணத்துக்காக கொலை செய்யறது அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி நம்ம மாட்டிக்காம கொலை பண்றது அப்படின்னு யோசிச்ச கெம்பம்மா பெங்களூர் சுத்தி இருக்கிற தனியா இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அங்க தனியா இருக்கிற பொம்பளைங்களா பார்த்து, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பொம்பளைங்களா பார்த்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கெம்பம்மா. ஸோ அப்படி பேசி பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கெம்பம்மா முதல்ல தெரிஞ்சுக்கிடுவாங்களாம். அந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு பரிகாரம் பண்ற பொண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைக்காக நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன், நீங்களும் எங்ககிட்ட வந்து பரிகார பூஜை பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த பொம்பளைங்களெல்லாம் நம்ப வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத கோயில்களுக்கு லேட் நைட்ல குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு நிறைய தங்க நகைகள்லாம் போட்டுட்டு பூஜைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பொம்பளைங்களும் கெம்பம்மா சொல்றத நம்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி நைட் நேரத்துல தங்க நகைகள் நிறைய போட்டுட்டு அவங்க சொல்ற கோயிலுக்கு வருவாங்களாம். அங்க பூஜைகளை ஸ்டார்ட் பண்ண கெம்பம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு பரிகாரத்துக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட கண்ணை மூடிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா இவங்க சயனைடு கலந்த தண்ணி இல்லைன்னா ஏதாவது சாப்பாடை அவங்க கிட்ட பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாம். விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த பொம்பளைங்களாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க போட்டு வந்திருந்த எல்லா தங்க நகைகளையும் கழட்டிட்டு கெங்கம்மா அங்கிருந்து தப்பிச்சிருவாங்களாம். இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் மர்டர் 1999 அக்டோபர் 13. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு வீட்டில் இவங்க திருட போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாங்க. போலீஸ் கெங்கம்மாவை திருட்டு கேஸில் புக் பண்ணி ஒரு 6 மாசம் ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த கெம்பம்மா அபிஷியல் ரெக்கார்ட் படி 6 வருஷமா எந்த கொலையுமே பண்ணல. ஆனா 2007 அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 5 பேரை இது மாதிரி சயனைட் கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க கெம்பம்மா. அவங்க கொலை பண்ண எல்லாத்துக்கிட்டையுமே அவங்களோட உண்மையான பேரு கெம்பம்மான்றத சொல்லாம வேற வேற பேரு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அப்படி கடைசியா கொலை பண்ணவங்க கிட்ட சொன்ன பேரு தான் மல்லிகா. அதனாலதான் இவங்களுக்கு சயனைட் மல்லிகான்னு பேர் வந்திருக்கும் போல. 2007 3 மாசத்துல 5 பேர் கொல்லப்பட்டது, அதுவும் ஒரே மாதிரியா கொல்லப்பட்டதுனால போலீஸ் ரொம்பவே தீவிரமா கொலையாளிய தேட ஆரம்பிக்கிறாங்க. December 31 அன்னைக்கு கெம்பம்மா அவங்க திருடன நகையெல்லாம் கொண்டு போய் ஒரு அடகு கடையில விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல கொஞ்சம் டவுட்டான அந்த கடைக்காரர் கெம்பம்மா போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் கெம்பம்மாவை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க 31 அன்னைக்கு. போலீஸ் விசாரணையில இவங்க பண்ண எல்லா கொலையுமே ஒத்துக்கிறாங்க. சோ அதன் காரணமா 2010 அப்போ கர்நாடகா கோர்ட் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குது. கர்நாடகால மரண தண்டனை வழங்கப்பட்ட முதல் பெண்மணி கேடி கெம்பம்மா. ஆனா இவங்களோட மரண தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படல அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நாளைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.